ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். மக்களை கொடூரமாக தாக்குவதற்காக, ஒரு போர் செய்வதற்காக தேவைப்படும் எரிவாயு, எண்ணெய் போன்றவற்றை நெகோசியேட் பண்ணுவதற்காக 230 பொதுமக்களை ஹாஸ்டேஜாக வைத்திருப்பது ஒரு கொடுமையான விஷயமாக மாறிவிட்டது. இன்னைக்கு இந்த ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன், அதாவது பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேச்சுவார்த்தை முற்றிலுமாக தடைபட்டு விட்டது. இதற்கு மிக முக்கிய காரணம், இன்று உலக அளவில் தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய கத்தார். கத்தார் மொத்த ஹமாஸ் குழுவுக்குமே, ஹமாஸுக்கு மட்டுமல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் துணை போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஹெஸ்பல்லாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக இருக்கட்டும், ஈரானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், உலக அளவில் எல்லா தீவிரவாதங்களுக்கும் பணம் மற்ற உதவி என்ற பெயரில் துணை போகக்கூடிய கத்தார் இன்னைக்கு இந்த மொத்த ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன், அந்த பேச்சுவார்த்தை ஸ்டால் ஆகிற அளவுக்கு ஏற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் செய்துவிட்டது. அதாவது ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் ஸ்டால் ஆயிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸோட டிமாண்ட். என்ன டிமாண்ட்? ஃபியூவல் டெலிவரி டு காசா. காசாவுக்குள்ளேயே அவர்களுக்கு தேவையான, அவனுக்கு இருக்கிறது பெரிய பெரிய பங்கர்ஸ் அண்ட் டனல்ஸ். இந்த டனல்ஸ் பற்றி இன்னைக்கு வெளிவந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட டனலுக்குள்ள இருக்காங்க, எவ்வளவு மீட்டர் ஆழத்துக்கு உள்ளாடி இருக்கிறாங்க, அந்த டனல்ஸே எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்கு, எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டனல்ஸ்க்கு உள்ளாடி இருக்கிற ஆயுதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு ஊடகம் முழுவதுமாக பரவி கிடக்கு. இப்படிப்பட்ட டனல்ஸ்க்கு உள்ளாடி, அந்த பங்கர்ஸ்க்கு உள்ளாடி அவர்களுக்கு தேவையான ஃபியூவல், அதாவது எரிவாயுவை கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்கு? அங்கே இருக்கக்கூடிய ராக்கெட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய குரூடு ராக்கெட்ஸ், இது மாதிரியான ஆயுதங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, ஃபியூவல் பண்ணுறதுக்கு, அதாவது பேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எரிவாயு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அவங்களுக்கு டனலுக்கு உள்ளாடியே கொண்டு போய் டெலிவர் பண்ணணுமா? டெலிவர் பண்ணால் மட்டும்தான் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதாவது 230 ஹாஸ்டேஜஸ் ஹமாஸ்க்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ரைடே, போன வாரம் ஃப்ரைடே, இதே இந்த குரூப்பு இஸ்ரேல்கிட்ட சொல்லிச்சு, நீ ஃபியூவல் எல்லாத்தையுமே, எங்களுக்கு தேவையான எல்லா எரிபொருளையுமே எங்கள் டனலுக்குள்ளே அனுப்பி வை, காசாவுக்குள்ளாடி நாங்கள் இருக்கக்கூடிய டனலுக்குள்ளாடி அனுப்பி வை, அப்படி அனுப்புனா மட்டும்தான் அந்த வெளிநாட்டு கேப்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகள்லேருந்து, அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இது மாதிரியான நாடுகள்லேருந்து பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய பிணை கைதிகளாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் நாட்டு பிணை கைதிகளாக இருந்தாலும், யாரை வேணும்னாலும் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு தேவையான ஆயில், கேஸ், மற்ற எரிவாயு எல்லாத்தையுமே டனலுக்கு உள்ளாடி டெலிவர் பண்ணால் மட்டும்தான் நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறான். அதாவது ஹமாஸ் ஹாஸ் பீன் இன்சிஸ்டன்ட் ஆன் ரிசீவிங் ஃபியூவல். என்ன நடக்குதோ தெரியல. இதை யார்கிட்ட எல்லாம் சொல்கிறான்? அமெரிக்கா கிட்ட சொல்கிறான், ஈரான் கிட்ட சொல்கிறான், கத்தார் கிட்ட சொல்கிறான். இன்னைக்கு இந்த ஹாஸ்டேஜ் நெகோசியேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு நெகோசியேட்டர், இன்டர்மீடியட், இடையில நடுத்தரகராக இருக்கக்கூடியது கத்தார் தான். கத்தார் கிட்ட சொல்கிறான். ஒரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீவிரவாதிகள் எல்லாமே, முக்கியமாக ஹமாஸ் வந்து முட்டி போடுடா அப்படின்னு கத்தார் சொன்னால் முட்டி போடுவான். உடனே அவங்க 230 பேரை நீ விடுடா அப்படின்னு சொன்னால் விடுவான். ஆனால் கத்தார் சொல்கிறானா? சொல்ல மாட்டான். ஏன்னா காலம் காலமாக அவனாக சாப்பாட்டு போட்டு வளர்த்த ஜீவன்கள், வேற ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியல, அவனாக வளர்த்த ஜீவன்கள், அவன் சொன்னால் இவன் கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இதை சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அவனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆகாது, அவனுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, அவனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது, இப்போ அவனுக்கும் இந்தியாவுக்கும் ஆகலை. ஆக மொத்தம் உலகத்தில் இந்த பாகிஸ்தான், இந்த மாதிரியான நாடுகளுக்காக எப்போவுமே தீவிரவாதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பல நாடுகளில் இப்போ கத்தார் ஒரு நாடாயிடுச்சு. அதாவது பல அமெரிக்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, கத்தார் செய்கிறது வந்து முற்றிலும் தவறு. இந்த இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கன் சைட், மற்ற கண்ட்ரிகள் எல்லாருமே எல்லா ஹாஸ்டேஜஸையும் உடனடியாக நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடக்கலை. ஏன் நடக்கலை? கத்தார் சொன்னா வெளியே விடுவானுங்க. அமெரிக்கா வந்து ஓரளவுக்கு உதவி செய்யற மாதிரி, இஸ்ரேலுக்கு உதவி செய்யற மாதிரி பேசினாலும், இஸ்ரேலை சந்திக்கும் போதெல்லாம் உங்க கூட நாங்க இருக்கிறோம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ தாக்கு, அழி, தீவிரவாதம் ஒழியணும் அப்படின்னு பேசினாலும், எப்பெல்லாம் அவன் இஸ்ரேலுக்குள்ள இல்லையோ, இஸ்ரேல் தலைவர்களுக்கு பக்கத்துல இல்லையோ, அவன் அவனுக்கு விருப்பம் போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறான். அது பிளிங்கனாக இருக்கட்டும், பைடனாக இருக்கட்டும், வேறு டிப்ளமேட்ஸாக இருக்கட்டும், வேறு செனேட்டர்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்ரேல் பக்கத்தில் நிற்கும்போது, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மற்றபடியாக ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், காசாவுக்குள்ளாடி நெட்ஒர்க்கே இருக்கலை, கம்யூனிகேஷனே இருக்கலை. ஃபஸ்ட்டு ஏர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் செஞ்ச மொத்த விஷயம்,
அங்கே இருக்கிற யாருமே ஜிபிஎஸ் பயன்படுத்தி ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு, மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு முதல்ல கம்யூனிகேஷனை தான் கட் பண்ணான். இதைத்தான் ரஷ்யா உக்ரைனில் செஞ்சிச்சு. உக்ரைனில் செஞ்ச உடனே எலன் மஸ்க் என்ன பண்ணான், நான் தாரன் கனெக்ஷன் அப்படின்னு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் கொடுத்தான். அதே விஷயம் இன்றைக்கி காசாலையும் நடக்குது. அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள், முதல்ல வந்து சாப்பாடு கொடு அப்படின்னா இஸ்ரேல் அலோவ் பண்ணிச்சு, தண்ணியை திறந்து விடு அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் அலோவ் பண்ணிச்சு, அப்புறம் ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி இப்படி ஒவ்வொன்றா திறந்து விடு ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் விட்டாச்சு. இப்போ காசாவில் கம்யூனிகேஷன் யாருக்குங்க அங்கே கம்யூனிகேஷன் தேவைப்படுது? மொத்த நார்த் காசாவுமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் திருப்பி திருப்பி சொல்கிறான், நார்த் காசாவில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுமே சவுத் காசாவுக்கு போங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கொல்லப்படுவீங்க அப்படின்னு. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணப்பவும் சொன்னப்பையும் கேட்கல. இப்போ கிரவுண்ட் இன்வேஷன், கிரவுண்ட் அட்டாக் தொடங்கிருச்சு. இப்போ சொன்னாலும் கேட்கல. அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், இந்த பாலஸ்தீன், அந்த காசா மக்களே, பொதுமக்களே ஒரு ஷீல்டு மாதிரி ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இவனுங்க பொதுமக்களை கொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு அட்டாக் அல்லது தாக்குதலை வேற மாதிரியாக செஞ்சானுங்கன்னா அந்த பொதுமக்களே அந்த தீவிரவாதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக மாறிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து ப்ரெஷர் பண்ணுது, காசால கம்யூனிகேஷன்ஸ் ரெஸ்டோர் ஆகணும், எல்லா நெட்வொர்க்குமே வேலை செய்யணும். யாருக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இந்த ஆன்டி இஸ்ரேல் அல்லது ப்ரோ பாலஸ்தீன் ரயட்ஸ், போராட்டங்கள், வயலன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ப முடியுதா, ரஷ்யா மாதிரியான ஒரு நாட்டுக்குள்ளாடியே ஒரு பெரிய ஏர்போர்ட்ல, அந்த ஏர்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஃப்ளைட்ல யூத மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அங்க இருந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த எல்லாருமே அந்த மக்களை ஃப்ளைட்டுக்குள்ளாடி ஏறி அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ள போய் படுகொலை செய்யறதுக்கு முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா பிளேம்ஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார் ஆன்டி இஸ்ரேல் ரயட். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக அங்கே நடத்தப்பட்ட போராட்டம், அவர் சொல்றாரு அதுக்கும் மேற்கத்திய நாடுகள் காரணம், உக்ரைன் போன்ற அசிங்கமான சக்திகள் தான் காரணம் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. கிரெம்லின் இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. அந்த ஏர்போர்ட் வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, இந்த கிரவுண்ட் வார் நாங்கள் பண்ணுறதே இட் ஹேஸ் மோர் லிங்க் டு ஃப்ரீயிங் ஹாஸ்டேஜஸ். அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுறதுனால, தரை தாக்குதல் பண்ணுறதுனால ஹாஸ்டேஜஸ் இறக்குறாங்க. அது போய் சுத்த போய் மொதல் நாளே அந்த கிரவுண்ட் அட்டாக் தொடங்கின மொதல் நாளே, மொதல் மணி நேரமே, ஃபர்ஸ்ட் அவர்லேயே 50 பேர் செத்தான ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, 230 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மூணு பெண்களை அவங்க குமுறுற மாதிரி, சத்தம் போடுற மாதிரி, ஃபீல் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரெஸ்ட் அவுட் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் விளையாடுறது அசிங்கமாக தெரியலையா? அதுக்கடையில் ஈரான் என்ன சொல்லுது, ஸ்டாப் பிளைமிங் ஈரான் ஃபார் ஹமாஸ் அட்டாக் ஆன் இஸ்ரேல். ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு, திடீர் திடீர்னு அமெரிக்கா வந்து நாங்கள் ஈரானை அழிப்போம், ஈரானை தாக்குவோம், ஈரான் இந்த போரில் வந்துச்சுன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுதே. ஈரான் இன்றைக்கி அமெரிக்காவை பார்த்து சொல்லியிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து ஈரானை பிளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இதில் யாரை நம்புறதுக்கு? இன்டர்நெட் அண்ட் ஃபோன் சர்வீசஸ் ரிட்டர்னிங் டு காசா, எதுக்கு? அங்கே மக்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. இதில் ஜிபிஎஸ் ஏன் தேவைப்படுது, ஃபோன் ஏன் தேவைப்படுது, என்ன விஷயம் நடக்குது? ஒன்றும் இல்லை, இந்த அமெரிக்கா வந்து இஸ்ரேலை ப்ரெஷரைஸ் பண்ணி இன்டர்நெட்டையும் ஃபோனையும் நீ ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறது இந்த ஹமாஸுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்மூத்தான நெட்ஒர்க், ஒரு ஃபோன் சர்வீஸ், ஒரு இன்டர்நெட் சர்வீஸ், ஒரு ஜிபிஎஸ் சர்வீஸை இவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறானுங்க. இது தேவையில்லாத விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்குமே ஃபோன் அல்லது இன்டர்நெட் வந்து இந்த காலத்தில் ஒரு பேசிக் நீடு கிடையாது. ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரல் சுச்சுவேஷன், ஒரு கிரைசிஸ் இருக்கக்கூடிய சூழலில் அது ஒரு பேசிக் நீடா? தண்ணி சொல்லுங்கள், சாப்பாடு சொல்லுங்கள், மருந்து சொல்லுங்கள், எலக்ட்ரிசிட்டி சொல்லுங்கள், கேஸ் சொல்லுங்கள், ஓகே. இன்டர்நெட் ஃபோன் சர்வீசஸ், இதுக்கடையில் எலன் மஸ்க் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறப்பல, ஹமாஸ் இஸ் ரிலீசிங் ப்ரொப்பகண்டா வீடியோஸ் ஷோவிங் 3 ஹாஸ்டேஜஸ் ரிபியூக்கிங் நெத்தன்யாவு. அவரை கடுப்பேற்றுற மாதிரியே, அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே, அவரை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியே ஹாஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய 3 லேடிஸை வந்து உட்கார வச்சு அவங்க சத்தம் போடுற மாதிரி, அழுகிற மாதிரி, நெத்தன்யாவை திட்டுற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறானுங்க. உலகம் முழுவதாக இன்றைக்கி பரவி இருக்கிறானு. அதுக்கு தான் பிஎம் நெத்தன்யாவுக்கு இன்னைக்கு ஹீ ஸ்லாம்ஸ் அப்படியே கடுப்பில் பதில் சொல்லியிருக்கிறாரு, வாட் இஸ் நான் சென்ஸ் க்ரூவல் சைக்கலாஜிக்கல் ப்ரொபகண்டா. இந்த ஹமாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து அட்டர் நான் சென்ஸ், இவங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பேசியிருக்கிறார்.
பென்டகன் இன்னைக்கு அமெரிக்காவுடைய பென்டகன் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, த கொலிஷன் ஃபோர்ஸஸ், கொலிஷன் ஃபோர்ஸஸ்னா ஈரான், சிரியா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இந்த படைகளை மற்ற அதிகமான அரபு நாடுகள் சேர்ந்து ஈராக், சிரியா இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை கடந்த 2 வாரத்தில் 23 முறை அமெரிக்க படை வந்து தாக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் அமெரிக்கா வந்து இவ்வளவு பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. அமெரிக்கா பயப்படுதா தெரியல. நேற்று உங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, அமெரிக்காவின் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடலுக்கு வந்தது. சிரியா, ஈராக் அப்படின்னு ரெண்டு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் படைகளை வந்து இவருங்க 23 முறை அந்த கொலிஷன் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, ஈரான், ஹெசபல்லா, லெபனன், ஜோர்டன், அப்புறம் ஹமாஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தாக்குதல் 23 முறை அமெரிக்க ஃபோர்ஸஸை வந்து தாக்கியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை இதுவும் ஒரு ப்ரொபகண்டாவா, ஈரானை வந்து திடீர்னு தாக்குறதுக்காக பில்டப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொபகண்டா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபேக் நியூஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறானுங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இப்போ இருக்கக்கூடிய டார்கெட் வந்து எப்படியாச்சும் ஈரானை தாக்கணும். அது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம், எப்போ நடக்கும் அதுதான் கேள்வி. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெலவியூவில் இருக்கக்கூடிய அதிகமான யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அந்த ஸ்டூடெண்ட் சோல்ஜர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இஸ்ரேல் படையில் வீரர்களாக இருக்கணும். அது அவங்க நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய மேண்டேட்ரி சட்டம், இட்ஸ் அ மேண்டேட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சோல்ஜர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய மானிட்டரி கிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் சோல்ஜர்ஸ்க்கு, பல லட்சக்கணக்கில் அது ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய மற்ற மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இஸ்ரேல் படைக்கு திரும்ப வர்றாங்க. அந்த ஃபோர்ஸை வந்து ரிசர்வ்னு சொல்லுவாங்க, பேக்கப் சோல்ஜர்ஸ் இருக்காங்கள, அந்த கவுண்டை வந்து அதிகரிக்கிறதுக்காக அதிகமான லட்சக்கணக்கில் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹெசபல்லா வந்து இன்னும் கூட இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாடி டீப் இன்சைடு அவனை ஷெல்லிங் பண்ணுறானுங்க. ரஷ்யா நான் சொன்ன மாதிரியே இந்த ஆன்டி இஸ்ரேல் ஏர்போர்ட் ரயட் பண்ணதுக்கு காரணமே மேற்கத்திய நாடுகளும் உக்ரைனு தான் அப்படின்னு சொல்லுது. ஒயிட் ஹவுஸ் அனௌன்சஸ் ஸ்டெப்ஸ் டு காம்பேட் அலாமிங் ரைஸ் இன் கேம்பஸ் ஆன்டி செமிட்டிசம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகமான யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், அந்த கல்லூரிகளுக்கு உள்ளாடியே இந்த ஜூஸ் ப்ரோ பாலஸ்டீன் அந்த மக்களுக்கான மக்களுக்கு இடையில் அதிகமான வயலன்ஸ், கொடுமைகள் நடக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அமெரிக்காவே சொல்லுது, இஸ்ரேலை வந்து இந்த கிரவுண்ட் அட்டாக்கை கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், கொஞ்சம் லிமிட்டாக பண்ணுங்கள், அது ஏன்னா ஹாஸ்டேஜஸுக்கு ஆபத்தாக மாறிடக்கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுது. அப்படி இல்லைனா ஒரு நாள்லேயே பல ஆயிரக்கணக்கான டார்கெட்ஸை வந்து அழிக்க முடியும் இவங்களால். அந்த அளவுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வந்து இஸ்ரேல் கிட்டே இருக்குது. நத்தன்யாக வந்து அந்த ஹாஸ்டேஜ் ஃபேமிலிஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணப்போ அந்த ஃபேமிலிஸோட மெயின் டிமாண்ட் என்ன தெரியுமா, ஆல் ஃபார் ஆல் பிரிசனர் ஸ்வாப், அதாவது ஹமாஸுடைய அதிகமான தீவிரவாதிகள், அந்த ஹமாஸ் மக்கள் வந்து அதிகமான பேர் இஸ்ரேலுக்குள்ளாடி ஜெயில் கைதிகளாக இருக்காங்க. இப்போ அவங்களோட டிமாண்டே வந்து நாங்கள் 230 பேரை ரிலீஸ் பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகளை, சிறை கைதிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா கைதிகளையுமே நீ ரிலீஸ் பண்ணணும். அது இஸ்ரேலில் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில், யூகேல, ஃப்ரான்ஸில், இப்படி ஒவ்வொரு முக்கியமான நாடுகள்லையும் இந்த சிறை கைதிகளாக இந்த ஹமாஸ் இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நத்தனியாக அதெல்லாம் நடக்காத காரியம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஈரான் என்ன சொல்கிறான், அமெரிக்கா படையை வந்து மற்ற அந்த கோலிஷன், அந்த ஹமாஸும் சரி, ஹெஸ்பல்லாவும் சரி, ஈரானும் சரி, எல்லாருமே தாக்குறதுக்கு காரணம் அமெரிக்கா ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, நீ சப்போர்ட் பண்ணுறதுனால தானே அவனை தாக்குறானுங்க அப்படின்னு ஈரான் சொல்லுது. இது ஒரு ஜஸ்டிஃபைடு ரீசனா, இதெல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியுமா? அவன் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போராட்டம், ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அவனுக்கு செய்யட்டும், கொஞ்ச நாள் பார்க்கட்டும். அவன் தீவிரவாதிகளை ஒழிக்கிறேங்கிறான், அவன் 1200 பேர் 1500 பேரை கொன்னான், அதுக்கு பதிலடி கொடுக்குறேங்கிறான். இப்போ கூட ஹமாஸ் வந்து அட்டாக் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் இவன் போயிட்டு ஈரான்காரன் சொல்கிறான், அமெரிக்காவை ஏன் தாக்குறாங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, நீ இப்படி சொன்னானா ஒன்று அவன் விடுவானா? அதனால தான் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு, வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அங்கே சைனாக்காரன் ஒரு பெரிய குளறுபடி பண்ணுறான். 6 சைனீஸ் 6 மோர் சைனீஸ் வார்ஷிப்ஸ் ஷோ அப் இன் இந்தியன் ஓஷன். இவன் வந்து யாருக்கு எதிராக என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது.
இந்த பீஜிங் வந்து இந்தியன் ஓஷனில் ஸ்பை கப்பலை ஒரு பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறானுங்க, இப்போ போர்க்கப்பலை வார்ஷிப்ஸை ஒரு பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா இஸ் அரெஸ்டிங் 37 இந்தியன் ஃபிஷர்மேன் ஃபார் அலெஜ்லி ஸ்ட்ரேயிங் இன் இட்ஸ் வாட்டர்ஸ். நேற்று தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், 27 மில்லியன் பணம் கொடுத்து ஸ்ரீலங்காவுடைய சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங், மிலிட்டரி ட்ரைனிங்காக இந்தியா ஸ்பான்சர் பண்ணுது, இந்தியா டொனேட் பண்ணுது. நேற்று ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், இவங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத மகாபிரபு கொள்கை பாலிசி அப்படின்னு கேட்டோமா இல்லையா? இன்னைக்கு 37 இந்தியன் ஃபிஷர்மேனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரண பிரச்சனை இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் ஒரு பக்கம் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து கேரிஸ் அவுட் ஏர் ஸ்ட்ரைக், யூனோ சதன் சிரியாவில் தாக்குதல் நடக்குது, லெபனனில் தாக்குதல் நடக்குது, காசாவுக்கு உள்ளாடியே ஹமாஸ் இன்னும் கூட டீப் இன்சைட் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. டெய்லி சைரன் போயிட்டே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 450 டார்கெட்டை நேற்று ஒரு நாளே அழிச்சிருக்காங்க. யார் இந்த ஜெட் ஸ்ட்ரைக் வந்து, இஸ்ரேலோட ஜெட் ஸ்ட்ரைக் வந்து காசா ஸ்ட்ரிப்பில் வெறும் 24 மணி நேரத்தில் 450 ஹமாஸ் டார்கெட் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து அப்படியே ஜெட் வேகத்தில் கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜெட் வேகத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு டெரர் டார்கெட் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து இன்றைக்கு கூட 39 டன் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் எய்டு வந்து காசாவுக்கு அனுப்பியிருக்கு. இது யாருக்கு? காசாவில் இருக்கக்கூடிய உண்மையான பொதுமக்களுக்கா? அப்படி யாராவது இருக்காங்களா? அல்லைனா காசாவில் டனல்ஸில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பொதுமக்களுக்கு போகக்கூடிய ஆயில், கேஸ், சாப்பாடு, மருந்து, துணிமணிகள் இதெல்லாத்தையும் எப்படி ஹமாஸ் திருடி அவங்களுக்கு டனலுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோமா? இதை பற்றி இந்த எய்டு, இந்த உதவிகளை அனுப்பக்கூடிய ஏதாவது ஒரு நாடாச்சும் யோசிக்குதா? அங்கே போகிறது யாருக்கு உண்மையிலேயே? பொதுமக்கள் வந்து டெஸ்பரேட் ஆகிட்டாங்க. 10 ட்ரக்கு போகிறதுல ஒரே ஒரு ட்ரக்கில் உள்ள பொருட்கள் மட்டும் பொதுமக்களுக்கு போகும்போது இந்த குரங்கு வந்து இந்த பழத்தை வாழைப்பழத்தை தூக்கி போடும்போது அப்படி பேய் மாதிரி பிடிக்கும்ல, அது மாதிரி டெஸ்பரேட் ஆகி மக்கள் வந்து பொருட்களை கலெக்ட் பண்ணுறதா நேற்று ஐநா சபையே வீடியோஸ் வெளியிட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? அதனால் இந்த எய்டு அனுப்பக்கூடிய நாடுகள் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அது ஈஜிப்டாக இருந்தாலும் சரி, ஐநா சபையோட படையாக இருந்தாலும் சரி, வாலண்டியர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அது கரெக்டாக அந்த பொதுமக்களுக்கு போய் சேருதா இல்லை தீவிரவாதிகளுக்கு டைவர்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பேசிக் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா இவனுக்கு தீவிரவாதிகளையே அதிகமான தீனி போட்டு வளர்க்குற மாதிரி ஆகிடாதா? அப்போ இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? எனிவே இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டு அளவில், மற்ற நாடுகள் உலக அளவில் இந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகினர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.